ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்லா விளாண்ட கேம் பிளே, அதாவது திருப்பியும் ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்த கேம் பிளே தான் இது. இந்த கேம் பிளேயில் நம்ம டேமேஜ் அதிகமாக கொடுத்துருக்கோம், ஆனால் கில்லு ரொம்ப கம்மி தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் சிக்கன் டின்னரை விட்டோம், இப்போ பார்த்துட்டே இருங்க. நம்ம ஃபேக்ட்ரியில் குதிக்கலான்னு தான் ஐடியா பண்ணியிருந்தேன். டீம்மேட்ஸ் எல்லாரோடையும் சேர்ந்து ஃபேக்ட்ரி கிட்டே லேண்ட் ஆகிட்டுருக்கேன். என் வாய்ஸ் கிளியராக கேட்கணும் தான் நினைக்கிறேன், ஏன்னா எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கு. ஒருத்தன் தொணத்தொணன்னு பேசிகிட்டு இருந்தான், அதனால் அவன் மயக்க மட்டும் மியூட் போட்டேன். இப்போ நம்ம லேண்டாக இருக்கிற இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி தான். ஃபேக்ட்ரியில் ஆப்வியஸ்லி போகிற இடத்துல நல்ல லூட் பிளேஸ்னால் ஃபேக்ட்ரி தான். எனிமீஸும் நிறையா வருவாங்கன்னு நினச்சி இறங்கினேன், ஆனால் என்னமே தப்பு, யாரும் இப்போ வரைக்கும் லேண்ட் ஆகலை. யூஎம்பி கிடச்சிது, அதனால் யூஎம்பி எடுத்துக்கிட்டேன். உடனே யூஎம்பி கிடச்ச உடனே ஷார்ட் கன்னு ஒன்று கிடச்சிருச்சு. கேஸ் கேன் எடுக்க வேண்டாம்னு விட்டேன். அடுத்து கீழே அப்படியே குதித்தேன், ஸ்காரல் கிடச்சிது, அதனால் ஷார்ட் கன்னை போட்டு ஸ்காரல் எடுத்துக்கலான்னு எடுத்தேன். அந்த சைடு ஏதோ கன் இருக்குதுன்னு நினச்சி குதிக்கலான்னு குதிக்கேன். இப்போ பாருங்கள், S12K கிடச்சிது, அதை எடுத்துக்கலான்னு பார்த்தேன். S12K எடுத்துக்கிட்டேன். இப்போது S12K எடுத்துகிட்டு அப்படியே ரவுண்டு விட்டுருந்தேன், தேவையான லூட்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அங்கங்கே உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும், அது சின்ன லேக் தான். ரெக்கார்டிங் அப்போ மட்டும் இப்படி ஸ்ட்ரக் ஆகுது, ஏன் தெரில. இப்போ வந்து அப்படியே கீழே பார்க்குறேன் யாராவது இருக்காங்களான்னு சுற்றி முற்றி. ஃபஸ்ட்டு தேவையான ரூட் ஃபுல்லாக பிக்கப் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கார் 98 இருக்குது, இருந்தாலும் நம்ம டீம்மெண்ட் எடுத்ததுனால நம்ம வேணான்னு விட்டோம். எனக்கு M762 பிடிக்கும், அதனால் M762 எடுத்துக்கிட்டேன் S12K பதிலாக. இப்போ உங்களுக்கே தெரியும், இங்கே குட்டி குட்டியாக லேக் ஆகுது அப்பப்போ. ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கிட்டாச்சு, அப்படியே இந்த சைடு வந்தால் ஸ்மோக் இருக்குது, ஸ்மோக் எடுத்துக்கிட்டாச்சு. வெஸ்ட் ஏற்கனவே இருக்குது, Level 2 பேக் இருக்குது. தேவையான எல்லா லூட்டையும் இப்போயே எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேண்டேஜ் நம்ம எடுக்கலான்னு பார்த்தா நம்ம டீம் எடுத்துக்கி தான். சரி, 7 மாதிரி கிடச்சதேன்னு எடுத்துக்கிட்டு பார்த்தா எனிமையே வரல. மேட்ச் ஓரளவுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே லூட் எடுத்துட்டேன், ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டேன். இங்கே ஒரு கிரனைட் கிடச்சிது, அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறேன் யாராவது இருக்காங்களான்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் இப்போ வந்து M762 புல்லட் வேணும், ஸ்காரலுக்கும் புல்லட் வேணும், அதான் தேடிட்டுருக்கேன். ஸ்கேரலுக்கு முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே புல்லட் கிடச்சிருச்சு, அதனால் இப்போ போகலான்னு அப்படியே வெளியே வந்தேன். வந்துட்டு இப்படியே வந்துட்டுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும், போய்கிட்டே இருக்கேன். முன்னாடி ஒரு எனிமி ஓடுறான் பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இதான் என் தப்பே. ஒருத்தன் ஓடுறான்னு நினச்சி இவனை ஃபயர் பண்ணேன், லேக்ன்றதுனால இப்போ நான் என்னால் இவனை சுடவே முடியல. திடீர்னு எங்கே போனான்னு பார்த்தா அவனை காணாமல் போயிட்டான். இந்த மாதிரி குட்டி குட்டி லேக்லாம் ரெக்கார்டிங் அப்போ மட்டும் நடக்குது, ஏன் தெரில. உங்களுக்கே தெரியும், பயங்கரமாக அதாவது விட்டு விட்டு வருது. இந்த சைடு எங்கேயும் போயிருப்பானு பார்த்தா இங்கேயும் தெரில. இது என்னன்னு தெரில, ஏதோ பக்காக இருக்கும் போல். சரி, போனால் போகிறான்னு இந்த சைடு வந்துட்டேன். அப்படியே இப்போ பாருங்கள், இங்கே கொஞ்சம் கவர் எடுத்து பார்க்குறான், அவன் எங்கேருந்தும் நம்மளை சுற்றக்கூடாதுன்றதுக்காக இருக்கானான்ட்டு. எங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சோடனே அப்படியே ஃபார்வேர்டில் போகிறேன். தெரியாமல் அந்த மரத்தில் ஏறலாமான்னு பார்த்தேன், அதே என் தப்பு. நம்ம டீம்மெண்ட் அதுக்குள்ளே நாக்கு வச்சிட்டான் ஒருத்தன், முழுசாக முடிச்சிட்டான் ஒரே செகண்டில். அப்போவே தெரிஞ்சிருச்சு இங்கே யாரோ இருக்காங்கன்றது, அதனால் நம்ம டீம்மெட்டை முடித்தா அதே இடத்துக்கு இப்போ போகலான்னு போகிறேன். பாருங்கள், இப்போது செம சீன் இருக்குது. இந்த இடத்துல ஒருத்தன் இருக்கான், அவங்களுக்கே தெரியும், ரெண்டு பேர் வர்றானுங்க. ஒருத்தனை இங்கேருந்தே முடிஞ்சளவுக்கு டேமேஜ் கொடுத்து நாக் பண்ணி முடிச்சிட்டேன். Number 2 தான் இந்த மேட்ச்லேயே நம்மளுக்கு ஒத்துழைப்பாக இருந்திருக்காரு. 2 நம்ம வச்சோம், 1 நம்ம டீம்மெட்டு நம்மளுக்கு முடிச்சு கொடுத்துட்டாரு. 2வனோட கில் இப்போ வரைக்கும் வரல, நாக் வச்சுருக்கோம். இங்கே ஒருத்தன் வாரம் இவனை அப்படியே ரைட்டில் ஏறிட்டு லெஃப்ட்லேயும் ஏறிட்டு அப்படியே ஜிகில் மூமெண்ட் கொடுத்துட்டு முடிச்சிடுறோன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், முக்காவாசி ஹெல்த்தை குறைச்சிட்டான், கொஞ்ச நாள் என்னை முடிச்சிருப்பான், அதுக்காகவே அவனை முடிச்சு விட்டாச்சு. 2 வந்துருச்சு. இப்போ அவன்கிட்ட லூட்டை பொறுக்கலான்னு கேள, இப்போ பாருங்கள், இவன் 3 வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்குவாடை முடிக்கலாம் தெரிஞ்சது, இவன் என்ன பேக் ஏன் மாதிரி மேலே நிற்கான். இவனை தான் அப்போ தான் நான் லேக் அப்போ பார்த்துட்டு இருந்தேன், மேலே நின்றுருக்கான். எதுக்குன்னே தெரில, நம்ம 2 வேற நாக் பண்ணி விட்டான். அவன் இங்கே தான் இருப்பான்னு நினச்சிக்கிறேன், அழகாக தூக்கி போட்டேன் மேலே. இப்போ பாருங்கள், லைட்டாக ஹிட்டு வாங்கினான்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே இருக்கானே தெரில, ஆனால் ஃபுட் பிரிண்ட்ஸ் மட்டும் கேட்குது. ஃபஸ்ட் எய்டை போட்டு அப்படியே மேலே போய் அவனை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இங்கே ஒரு ஸ்மோக் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிறேன். பேக்ரவுண்டில் எதுவும் நாய்ஸ் மெசேஜ் நாய்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டுக்காதீங்க. Number 4 கூட இருக்கான், அதனால் நம்ம மேலே ஏறி சீக்கிரம் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு
நம்பர் டூ வேறு நாக்கில் இருக்கான், இங்கே இருந்தவனை காணும், எனக்கு ஒரே டவுட் அடுத்த பில்டிங் போயிருப்பானான்ட்டு. நம்பர் டூவை வேறு ரீவே பண்ணும், முதல்ல அவனை ரீவே பண்ணலான்னு உள்ளே போகிறான். இப்போ பாருங்கள், அவனை ரீவே பண்ணது தான் தெரியும், அவனை நம்ம டீம்மேட் ஏற்கனவே ரீவே பண்ணிட்டுருக்கான்ட்டு. அதனால் நம்ம இங்கே லூட் எடுத்துக்கலாம், நம்ம டீம்மேட் ரீவே பண்ணிட்டுருக்கான். சுற்றி முற்றி பார்க்கணும் அங்கே இருந்தவன் எங்கே இருக்கான்ட்டு. அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு M76 ஸ்கேரலுக்கும் புல்லட் எடுத்துக்கிட்டேன். இவன் எல்லா புல்லட்டும் வச்சுருக்கான் நம்மளுக்கு தேவையானது, அதனால் இவன்கிட்டருந்து எடுத்துக்கிட்டேன். அப்படியே போகிறேன், போய்கிட்டே இருக்கேன். இந்த பில்டிங்கில் அவன் இருப்பானோன்னு ஒரு குட்டி டவுட், அதனால் இங்கே ஏறலான்னு பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இங்கேயும் லூட்லாம் எடுத்துக்கிறேன், தேவையான அளவுக்கு லூட் இருக்குது இப்போதைக்கு. இப்போ பேக்கில் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணோம், 6x ஸ்கோப் தேவையில்லை இப்போதைக்கு எனக்கு. ஏன்னா 6x ஸ்கோப்பில் ரீகாயில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் லூட் கலெக்ட் பண்ணுறேன், ஆனால் எந்த இடத்துலையுமே அவன் இல்லை. ஒருத்தன் மேலேருந்து பார்த்தான் இல்லையா, அவனை காணும். இப்போ டிரைவ் கொடுத்துட்டு நான் அந்த ட்ராப் கிட்ட மார்க் பண்ணிட்டு போகிறேன். டீம்மேட்ஸ் வரல, அதனால் நான் மட்டும் போகிறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போய்கிட்டே இருக்கேன், ஏன்னா ட்ராப்பை நம்மளுக்கு முன்னாடி யாரும் எடுத்துக்கூடாது. எடுத்துகிட்டு அந்த இடத்துல யாராவது வராங்களான்னு வெயிட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அந்த ட்ராப் அவ்வளோ தூரத்தில் இருக்குது. போகிற வழியில் இந்த ஒரு பாட்டு ஃபயர் பண்ணிச்சு, பாட்டு தானே நானும் விட்டு போயிட்டேன். பாருங்கள், இப்போ போய்கிட்டே இருக்கேன். ட்ராப் எடுத்துகிட்டு வந்து வேணால் அந்த பாட்டை பார்த்துக்கலான்னு இந்த வீட்டுக்கிட்ட போய் முட்டிட்டேன். தெரியாமல் ஹெல்த் வேறு குறைஞ்சிருச்சு, தெரியாமல் ஃபஸ்ட் எய்டு போட்டேன், அதனால் அதை கேன்சல் கொடுத்துட்டு இப்போ பேண்டேஜ் போட போகிறேன். பேக்ரவுண்ட் எதுவும் நாய்ஸ் கிடச்சின்னா பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ அப்படியே வளைச்சி அந்த ட்ராப்பில் எடுக்கலான்னு போகிறேன். இப்போ பாருங்கள், ஹெல்த்தும் கம்மியாக தான் இருக்குது, பேண்டேஜ் போட்டும் இப்போ ஏறிடுச்சு, 75% ஹெல்த் ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி தான் இருக்குது, எனக்கு ஆர்பிஜி பிடிக்காது, ஸ்பேஸ் இல்லை அந்த சிரஞ்ச் எடுக்க. பேக்ரவுண்டில் அதிகம் நாய்ஸ் வருது, அதுக்கு மட்டும் மன்னிச்சிருங்க. எவ்வளோவோ முடியுமோ எல்லாத்தையும் வெளில தள்ளி பார்த்தேன், இருந்தாலும் அந்த சிரஞ்சு மட்டும் எடுக்க முடில. இப்போ பாருங்கள், 25 புல்லட் போட்டேன், அப்பயும் எடுக்க முடில, அவ்வளோ ஸ்பேஸாக இருக்குன்னு தெரில. இது வேலைக்கே ஆகாது, அந்த பாட்டையாவது முடிச்சுட்டு வரலாம். நீங்கள் வந்தால் அந்த பாட்டை அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்துருச்சு நடந்தே, அந்த பாட்டையை பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தை குறைச்சிருச்சுன்ட்டு. அந்த பாட்டையும் முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், 4 கில் இது வரைக்கும் எடுத்துருக்கோம், அதுவும் பாட்டு ஹெட்ஷாட்டு, அதெல்லாம் பெருசு இல்லை, இருந்தாலும் 4 கில் எடுத்துருக்கோம். பேண்டேஜ் சுத்துறாய்ப்போம், பேண்டேஜ் போட்டுட்டே இருக்கேன். பேண்டேஜ் போட்டு முடிச்சுட்டு வேணால் அதில் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்க்கலான்னு போகிறேன். பேண்டேஜ் போட்டேன், இப்போ போய் அங்கே பார்க்க போகிறேன் ஸ்பேஸ் கிடைக்குதா இல்லையா என்னன்ட்டு. இப்பயும் கிடைக்கல. எவ்வளோ ட்ராப் பண்ணி பார்த்துட்டேன், இருந்தாலும் ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி தெரில எனக்கு. இது ஒரு 50 ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தான் கிடச்சிது ஸ்பேஸு. இப்போ பாருங்கள், இந்த கார் எடுத்துகிட்டு அடுத்த ட்ராப்பையாவது எடுக்கலாம், ஏதாவது நல்ல கன் கிடைக்குமான்னு போகிறேன். நம்ம டீம்மேட்ஸ் ரெண்டு பேர் காரில் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக காரை நம்ம மேலே விட்டு ஏற்றிட்டாங்க நம்மக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு. நம்பர் 4க்கு வேறு ஹெல்த்து ஃபுல் காலி, ஓரளவு காலியாக இருக்குது. ஜஸ்ட்னா நான் தண்ணிக்குள்ளே காரை விட்டுருப்பேன், அவங்க ஏற்றின ஏற்றலை. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கேன் இந்த ட்ராப் எடுக்க. பாருங்கள், இந்த ட்ராப்புக்கிட்ட போகிறேன். இந்த ட்ராப் ரொம்ப ஹை மவுண்டனில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் காரை ஏற்றுறது. பாருங்கள், காரை ஏற மாட்டேங்குது, அவ்வளோவா ஸ்லோவாக தான் ஏறுது என்னை பொறுத்த வரைக்கும். எங்கே ட்ராப்னே தெரில, ஏன்னா இது ஃபஸ்ட்டு விழுந்த ட்ராப்பு, நான் மார்க் வேறு பண்ணல. இங்கே தான் ஏதோ ஒரு ட்ராப் இருந்துச்சா, அதை பார்க்கல. இப்போ எங்கேன்னு தெரில எனக்கு எக்ஸாக்டாக. இப்போ பாருங்கள், ஒரு சம்பவம் நடக்க போகுது. இங்கே காரில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், பெயின் கில்லர் போட்டுட்ருக்கேன். ஒரு செம சம்பவம் நடக்க போகுது இப்போ தான். பாருங்கள், பெயின் கில்லர் போட்டுட்ருக்கேன், இது வேலைக்கு ஆகாது, இறங்கிடலான்ற நிலமை வரைக்கும் வந்துருச்சு நம்மளுக்கு. அதுக்குள்ளே இப்போ பாருங்கள், நம்ம டீம்மேட்டுக்கு 1 HP, நம்ம டீம்மேட்டை நாக்க வச்சிட்டானுங்க. எப்படியாவது கார் எடுத்துகிட்டாவது போயிடலான்னு கேட்கல, கார்லாம் வேலைக்கு ஆகுது, அவனை எப்படியாவது முடிக்கணும், நம்ம டீம்மேட்டை காப்பாற்றணும். நீங்கள் வந்து ஸ்கோப்பில் பார்த்தேன், டீம்மேட் நாக்கில் இருக்கான், நம்பர் 2 பக்கத்தில் தான் இருக்கான். அவன் ரீவே பண்ணுவான்னு பார்த்தா எனிமிக்கு பயந்துட்டு அவன் ரீவேவே பண்ணல. பாட்டு தான் இவனை சுட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், ஆனால் ஹெல்த்து கம்மியாக இருந்துச்சு. இவன் வந்து ஹெல்த்தை ரிகவர் பண்ண மாறன்ட்டான் போல், அதனால் பாட்டு கையாலேயே நாக் ஆகிட்டான். இப்போ நான் போய் எப்படியாவது ரீவேவ் பண்ணுவோம் அவனை. அவன் பிளேயர் நினச்சிக்கிட்டான், நம்பர் 2 நம்ம டீம்மேட்டை நாக் பண்ணவன் வந்து பிளேயர் தான் நினச்சிக்கிட்டான். அதனால் இப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கன்னெல்லாம் பின்னாடி வச்சுட்டு ஓடிட்டுருக்கேன். பாருங்கள், தேவையில்லாமல் ட்ராப்பும் எடுக்கல, எதுக்கு இங்கே வந்தேனே தெரில. இப்போ பாருங்கள், அந்த டீம்மேட்டை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கேன். கன் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கேன், பிளேயராக இருந்தால் என்ன பண்ணேன்னு தெரில, அதனால தான் கன்னை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன்.
தொடர்ந்து பேசுறதுக்கு கொஞ்சம் முடியாமல் தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா தொடர்ந்து பேசினா தான் அந்த கன் ஃபயரிங் சவுண்டும் இல்லாதனால நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். பாருங்கள், நான் கிட்டே வந்துட்டேன். நம்ம டீம்மேட்டு ஜஸ்ட்டு மிஸ்ஸு சாவ போகிறான், சாவ போகிற நிலமையில இருக்கான். 1 HP கம்மி தான் நாக்கில் இருக்கான், எதுக்கு நாங்கள்ட்டே இருக்கான்னு தெரில. பாருங்கள், அவன் கிட்டே போவான், அப்போ செத்துருவான். இதுதான் செம காமெடியாக இருக்கும் எனக்கு. ரீவை அமுக்கிட்டேன், ஜஸ்ட்டு 1 HP கூட அதில் காட்டலை. ஆனால் இருக்கிறதுல காமெடி என்னென்னா, அவன் கேமை விட்டு வெளில போயிட்டான். இதுக்கு மேலே நம்ம எதுக்கு ரீவை பண்ணணும்னு கேன்சல் கொடுக்கலான்னு வந்துட்டேன், கேன்சல் கொடுத்துட்டேன். ஏன்னு பாருங்கள், அவன் கேமை விட்டே வெளில போயிட்டான். அந்த சிம்பிள் உங்களுக்கு காட்டியிருக்கு, அதனால தான் நான் வேணும்னே பண்ணல. கேம்லே இல்லாத ஒருத்தனுக்கு எதுக்கு ரீவே பண்ணுன்ற இது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் செம காமெடி இந்த கேம்லேயே. இப்போ 1 HP இருக்கான், இருந்தான், நான் ரீவே பண்ணியிருப்பேன், ஆனால் தேவையில்லாமல் கேமை விட்டு வெளில போயிட்டான். இப்போ நம்ம டீம்மேட்டுக்கு ஹெல்த்து குறைஞ்சிட்டே இருக்குது, ஜோனுக்கு வெளியே இருக்கிறதுனால. நம்ம எப்படியா சீக்கிரம் ஜோனுக்குள்ளே ஓடிடணும். அவன் பக்கியில் நம்மளை ஏற்றுவான்னு பார்த்தா உடனே கிளம்பிட்டான் பக்கி எடுத்துகிட்டு. பேக்ரவுண்டில் நிறைய நாய்ஸ் இருக்கும், மனுஷங்க தயவு செஞ்சு. ஜோன் கிட்டன்றதுனால நம்ம ஓடியே போயிடலாம், பிரச்சனை எதுவும் இல்லை. ஓடிடலாம் ஓடிடலான்னு பார்க்குறேன். பக்கத்தில் வந்துட்டோம், அங்கே இன்னொரு பக்கி இருக்குது. இதை எடுத்துகிட்டு நம்ம டீம்மேட்டை அப்படியே ஃபாலோ பண்ணி போகலான்னு இருக்கேன். நம்ம டீம்மேட் நம்மளை மறந்தே போயிட்டார். சரி பரவாயில்ல, நம்ம போய்கிட்டே இருக்கலாம், இதெல்லாம் வெளியே சொல்லிக்க வேணாம். சவுண்டு ரொம்ப அதிகமாக கேட்குது, மனுஷங்க. போகிறோம் போகிறோம், எனர்ஜி ட்ரிங்க் போட்டே போய்கிட்டு இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். அந்த பக்கி எடுத்துக்கலாம், வெளியே வேறு விற்கிறாங்க ஏதோ, அது வேறு ஒரு சவுண்டு. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கேன், போய்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கேன். சவுண்டு எது கேட்டாலும் மன்னிச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம டீம்மேட்டுக்கு நம்ம ஞாபகமே வருது. இங்கே வராங்க, இப்போ பாருங்கள், ரெண்டாவது வாட்டி இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது. போய்கிட்டே இருக்கோம், போகிற வழியில் பாருங்கள், போய்கிட்டே இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம், ஏன்னா நம்ம இல்லாமல் 5 பேர் தான் இருக்காங்க. 5 பேரில் இன்னும் எத்தனை பேர் நம்ம கையில் சாவ போகிறாங்கன்னு பாருங்கள். 3 பேர் நம்ம கையில் தான் சாவ போகிறாங்க. 5 பேரா, இல்லை 7 பேர் இருக்காங்க நம்ம இல்லாமல். 7 பேரில் 3 பேர் நம்ம கையால் சாவ போகிறாங்க, எத்தனை பேர் நம்ம டீம்மேட் கையாளன்றதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த வீட்டில் ஆள் இருக்கான் நான் பார்த்துட்டேன், மேலே தான் இருக்கான். 3 ஃபுட் பிரிண்ட்ஸ் காட்டுதுன்னு நினைக்கிறேன், இல்லை 2 தான் காட்டுது. அதனால 2 பேர் தானே, ஒரு கிரனைட்டை போட்டு உள்ளே ஒரு நாக்கு வச்சிட்டோன்னா ஈஸியாக ஏறிடலான்னு இப்போ ஒரு கிரனைட்டை போடுறேன். கிரனைட் தெரியாமல் வெளியவே விழுந்துருச்சு, இல்லை இல்லை மேலே தான் விழுந்துருக்கு, நான் வெளியே நினச்சிட்டேன். மேலே ஒரு நாக்கு விழுந்திருக்கு. இந்த சைடு எப்படியும் ஒருத்தன் இருப்பான்னு நினச்சி இங்கே ஒரு கிரனைட்டை போட்டேன். அந்த கிரனைட்லேயும் மாட்டுவான் பாருங்கள் ஒருத்தன். இப்போ அந்த கிரனைட்டில் ஒருத்தனுக்கு ஃபுல் ஹிட்டு, 1 HP. இப்போ பாருங்கள், மேலே ஏறலான்னு போகிறேன். நம்ம டீம்மேட் இங்கே தான் இருக்காரு. நம்ம மேலே ஏறினாலும் நம்ம டீம்மேட் நம்மளுக்கு பேக்கப் கொடுத்துருவாரு. இங்கே ஒருத்தன் குத்த வச்சு உக்காந்துருக்கான், எதுக்கு உக்காந்தானே தெரில, ஆனால் அவனை இஸ்டால்ட்டாக முடிச்சாச்சு. இப்போதைக்கு நம்ம 2 நாக்கு வச்சுருக்கோம். இங்கேருந்து அவனுக்கு தான் நம்ம 1 HP வச்சுட்டு போனோம், அதனால நல்லதாக போச்சு. அந்த கிரனைட்டை போட்டதுனால தான் இப்போ இவன் சீக்கிரம் நாக் ஆகிட்டான். 5 கில் எடுத்திருக்கோம் இப்போதைக்கு. இவன்கிட்ட லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரிகவர் ஹெல்த்தை இந்த ஃபஸ்ட் எய்ட் போட்டுக்கலான்னு போடுறேன். ஆனால் போடவே முடியல, ஏன்னா இங்கே பக்கத்தில் இந்த லூட்டெல்லாம் இருக்கிறதுனால அதை எடுக்கிறதுக்கே தான் போகிறேன். இன்னும் 2 ஃபுட் பிரிண்ட்ஸ் காட்டுது, அவங்க கண்டிப்பாக அந்த புகைக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு போனேன். போகிற வழியில் இப்போ காமெடியை பாருங்கள், 2 பேர் இங்கே குத்து வச்சுட்டு உக்காந்துருக்காங்க, அது கூட தரலாமல். நான் வந்தது கூட தெரியாமல் ரீவே பண்ணிருக்கான் இவன். இவனையும் முடிச்சிட்டேன், 7 கில் இது வரைக்கும் வெற்றிகரமாக எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம எந்த கில்லும் எடுக்க போகிறதில்ல, நம்ம டீம்மேட் தான் எடுக்க போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நாட் ஷுவர், பாருங்கள், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜோனில் தான் பாதி ஹெல்த்துக்கு உறஞ்சிரும். நான் அந்த மெடிக்கிட் எடுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் எடுக்கிறதுக்கு ஸ்பேஸே எங்கே பத்தலை, பத்தவே மாட்டேங்குது. தேவையில்லாத அட்டாச்மெண்ட்லாம் தூக்கி போட்டுட்ருக்கேன், தெரியாமல் அது கேன்சலும் கொடுத்துட்டேன். இப்போ என் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. சீக்கிரம் எப்படியாவது நம்ம எடுத்துகிட்டு வந்த பக்கி எடுத்துகிட்டு ஜோனுக்கு போகணும்னு பார்த்தா தெரியாமல் இந்த சைடு வந்துட்டேன். பக்கி அங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு போகலான்னு போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் எய்டை போட்டு உடனே கிளம்புறேன் இங்கேருந்து. இப்போ பாருங்கள், நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க அந்த இடத்துல. நம்ம டீம் மட்டும் போயிட்டார் முன்னாடி முந்திட்டு. பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே ஒரு ட்ராப் இருக்கா, அங்கே தான் ஆள் இருப்பாங்கன்னு நான் நினச்சி வந்தேன். நம்ம டீம் மட்டும் இந்த இடத்துக்கு வந்துட்டார் ஈஸியாக. நான் தான், நீங்கள் போங்க ப்ரோ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். நான் இங்கே நிற்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெல்த்தை ரிகவர் பண்ணிருக்கேன். இப்போ நம்மளை ஒருத்தன் நாக்கு வச்சிரும், அதான் செம காமெடி. அப்படி வைக்காமல் இருந்தோம்னா இந்த கேம் சிக்கன் டின்னர் அடிச்சிருக்கலாம். ஜஸ்ட்டில் சிக்கன் டின்னர் மிஸ் பண்ணிட்டோம். பாருங்கள், நம்ம டீம்மேட் கரெக்டாக உட்காந்துருக்காரு, பொசிஷன் எடுத்து.
பெயின் கில்லர் போடுறேன். அந்த புல் இருக்கிறதுனால அங்கே யாரும் நிற்கிற மாதிரியே இருந்துச்சு. இப்போ பாருங்க, நான் ஒரு தப்பு பண்ணிடுவேன், இந்த தப்பை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. கீழே குதிச்சேன், குதிச்சோன்னே இப்போ பாருங்க நம்மளை ஒருத்தன் ஃபயர் பண்ணுவான். ஆல்மோஸ்ட் என்னை ஃபுல் ஹெச்பியும் காலி பண்ணிட்டான். எவ்வளோண்டு ஹெச்பியில் வச்சுருக்கான் பாருங்க. வீட்டுக்குள்ளே போய் திருப்பி கவர் எடுக்கிறேன்னு தேவையில்லாமல் ஜோனில் மாட்டிக்கிட்டேன். இந்த சைடு உள்ளேயும் போகல, அவன் நம்மளை நாக்க வச்சிட்டான் அந்த கேப்பில். இதுதான் நம்மளான தப்பு, தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன். நம்ம டீம் மட்டியும் அதுக்குள்ளே அழுத்திட்டான். பாருங்கள் ரெண்டாவது ரேங்க் அவன் ஒருத்தனை முடிச்சிருந்தா நாங்கள் சிக்கன் டின்னர். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ஆனில் போட்டு